அனைவருக்கும் வணக்கம். கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்திலேயே அமைச்சராக பதவி வகித்தவர். அதன் பின் பல கட்சிகளை தாண்டி திமுகவில் ஐக்கியமாகி தற்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். இவர் அண்மையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, தமிழகத்தில் இன்னும் 20 ஆண்டுகள் முக ஸ்டாலின் தான் முதல்வர், கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு முக ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றது போல அவருக்கு பின்பு உதயநிதி முதல்வராக பொறுப்பேற்க தயாராக இருக்கிறார். வாரிசாக இருந்தாலும் முக ஸ்டாலினும் உதயநிதியும் பல்வேறு சிரமங்களை தாண்டி மேலே வந்தவர்கள். எனவே முதல்வராக பொறுப்பேற்கும் தகுதி உதயநிதிக்கு உண்டு என தெரிவித்திருக்கிறார். அரசில் பிழைப்புக்காக பதவியில் தொடர்வதற்காக சிலர் எப்படி வேண்டுமானாலும் சால்ரா போடலாம். ஆனால் அமைச்சரின் இந்த கருத்தில் எனக்கு மாறுபாடு உண்டு. முக ஸ்டாலினுக்கு பின் என்னும் பேச்சு எழுகிறது என்றால் அதற்கு சரியான தேர்வாக இன்றைய நிலையில் கனிமொழியாக மட்டுமே இருக்க முடியும். சிறுபிள்ளை செய்த வெள்ளாமை வீடு வந்து சேராது என்பார்கள். அது உதயநிதிக்கும் பொருந்தும். அர்ப்பணிப்பு உணர்வும் ஆளுமை திறனும் நிச்சயமாக உதயநிதியிடம் இல்லை. ஆனால் இது கைத்தேர்ந்தவர் கனிமொழி என்றால் மிகை அல்ல. உடனே சிலர் 2G வழக்கு குறித்து பேசக்கூடும். வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்ற போதும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2G கொள்ளைக்கும் கனிமொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் பரிகடா ஆக்கப்பட்டார் என பல முறை செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருப்பதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். வெறும் போட்டோ ஷூட் நடத்தும் அரசியல்வாதி அல்ல கனிமொழி. அவர் மீது விமர்சனங்கள் இருக்கலாம். அதே சமயத்தில் திமுகவின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விட மிகச் சிறப்பாக தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கனிமொழியா உதயநிதியா எனும் நிலை வந்தால் நிச்சயம் கனிமொழிதான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தை இருக்க முடியாது. எனவே காலம் கனிமொழிக்கு நிச்சயம் நல்ல வாய்ப்பளிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி.